Pan America, shirts, trousers, jeans and t-shirts, premium menswear. Taste daily. ப்ளூ ஹில் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டராப் வெற்றி நடை போடுகிறது. திருவண்ணாமலையில் இது மாதிரி உருவாக்கப்பட்ட சாமியார்களில் பெரும்பாலானவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். நம்ம இப்போ இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, விசிறி சாமியார்னு ஒருத்தர் சேர்த்துறாரு, அவர் ஆசிரமம் அங்கே ஒரு பெரிய கூட்டம் போயிட்டு இருக்குது. அந்த விசிறி சாமியாரை நான் அங்கே ஸ்கூலில் படித்த காலத்தில் நான் நேரில் பார்த்துருக்கேன். இப்போ தான் அவர் பேர் விசிறி சாமியார், அப்போ அவர் பேர் பிடி சாமியார். பையன் சாமியார்கள்னாலே அதில் வந்து எல்லாமே வந்து ஏதாவது ஒரு ஃப்ராடுத்தனம் தான் இருக்கும். பிளாக் மணியை பூரா மாத்திர ஒயிட் மணியாக மாற்றக்கூடிய ஒரு மணி லாண்ட்ரிங் ஏஜென்ட்டாக தான் இந்த ஆசிரமங்கள்லாம் செயல்படுது. ஆசிரமத்துக்கு இவ்வளோ பக்தர்கள் வராங்களே சார், அவங்க காசு கொடுத்துருப்பாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. பக்தர்களே இங்கே வந்தால் நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தான் வரான். அப்போ அவனுக்கு எப்படி ஆசிரமத்தில் அவன் எப்படி ஆசிரமத்துக்கு காசு கொடுப்பான்? இப்போ ஆந்திராவிலேருந்து ஒரு விஐபி வராரு, கர்நாடகாவிலேருந்து ஒரு விஐபி வராரு, அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு தொகை கொடுத்த டைரக்டாக எல்லா கோயிலையும் இந்த பார்ப்பனர்கள் செய்யக்கூடிய ஃப்ராடு தானே. நம்மளுடைய பக்தின்ற பேரில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை பயன்படுத்தி கொள்ளும் கூட்டம் தான் இந்த பார்ப்பன கூட்டம். அந்த பார்ப்பன கூட்டம் தொடர்ச்சியாக தங்களது வருமானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இப்படி பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உலகத்திலேயே கழிப்பறை இல்லாத ஒரே இடம் கோயில் வந்து இந்து கோயில்கள் மட்டும்தான். கேட்டால் அது கோயிலில் கழிப்பறை எப்படி வைக்கிறது? புனிதம் நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு போங்க, சர்ச்சில் உள்ள டாய்லெட் இருக்குது, மசூதிக்கு போங்க, மசூதிலையும் டாய்லெட் இருக்குது. அந்த அடிப்படை சிந்தனையே நமக்கு இன்னும் உங்களுக்கு வரலையே, இவங்க பக்தி வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. வணக்கம் சார். வணக்கம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பழனிக்கு, அதே போல் இப்போ திருவண்ணாமலை எடுத்துட்டிங்கன்னா அண்ணாமலையார் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. பக்தர்கள் வந்து பௌர்ணமி, இந்த கிரிவலம் இதுக்கெல்லாம் வந்து எப்போல்லாம் அந்த ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த சமயத்தெல்லாம் வந்து திருவண்ணாமலையே வந்து ரொம்ப ஸ்தம்பிச்சு போய் தான் இருக்கும். ஆனால் சமீப காலமாக இல்லை, நீண்ட வருடங்களாகவே திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா பக்தர்கள் அதிக வருகை, அதே போல் ஆந்திராவிலேருந்து பக்தர்கள் வரைக்கும் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. இது வந்து உள்ளூர் பக்தர்கள் வந்து ஒரு பெரிய அளவில் பாதிப்பாக தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம உள்ளூர் பக்தர்கள் போகிறாங்கன்னா நம்ம போயிட்டு ஒரு வண்டியை பார்க் பண்ண முடியல, கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதே வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. நாளுக்கு நாள் வந்து திருவண்ணாமலை கோயிலில் மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை சுற்றி உள்ள பகுதிகளில் நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, ஆசிரமம் கட்டுறது, இந்த மாதிரி ஆந்திர பக்தர்கள் கர்நாடக பக்தர்கள் வந்து இங்கே மிகப்பெரிய அளவில் வந்து சூழ்ந்துட்டுருக்காங்க. இது இப்படியே நாளடவு போச்சுன்னா திருவண்ணாமலை ஒரு இன்னும் நீண்ட காலம் ஒரு இன்னும் கொஞ்ச நாள் போய் பார்த்தா திருமலை முழுக்க ஆந்திரா கர்நாடகாக்காரங்க இருப்பாங்க. தமிழர்களுக்கு அங்கே இருக்கிறதுக்கே இடம் இருக்காதுனால ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. சொல்லுங்கள் சார், ஒரு உண்மையிலேயே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையர் வந்து ஆந்திரா பக்தர்களும் கர்நாடக பக்தர்களும் குலதெய்வமா, இல்லை ஏன் இந்தளவுக்கு அந்த கிரேசினஸ் கூட்டிகிட்டு இருக்கு? இது வந்து வேண்டுமென்றே சிலர் கிளப்பி விடுற பொருளி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆந்திராவில் இருந்து வராங்க, கர்நாடகாவிலேருந்து வராங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் ஓகே, வரதான் செய்கிறாங்க, வட இந்தியாவிலேருந்து கூட தான் வராங்க. சரியா, நீங்கள் வந்து கடவுள் வந்து எங்கள் இந்துக்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு இப்போ கடைசியாக எந்த இடத்துக்கு வந்து நிற்கிறீங்க? தமிழ் தேசியத்துக்கு வந்து நிற்கிறாங்க. தமிழ் தேசியம் தானே இதெல்லாம் சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் உள்ளே வராங்க, கோயிலுக்குள்ளே கூட விட மாட்டிங்களா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். நான் வந்து திருவண்ணாமலையில் ஒரு 6 வருடங்கள் இருந்தேன் சின்ன வயசில். ஒரு 3ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வர அங்கே தான் படித்தேன். அப்போ வந்து கார்மல் கிண்டர் கார்டன் ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் 5ஆம் கிளாஸ் வர தான் உண்டு. 3rd to 5th அங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அங்கே 6th to 8th வரை அங்கே தான் படித்தேன். ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலு டேனிஷ் மிஷன் ஸ்கூலு, அதை விட்டிங்கன்னா அது வந்து கோயடு, அதை விட்டிங்கன்னா கொஞ்சம் வேறு ஏதோ ஒரு தூரத்தில் ஒரு பாய்ஸ் ஒன்லி ஸ்கூல் ஒன்று இருந்தது, கவர்மெண்ட் ஸ்கூல்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அன்புன்னு ஒரு தியேட்டர் அப்போ உண்டு, அந்த மெயின் கீழரத வீதி, அந்த கீழரத வீதியில் அன்புன்னு ஒரு தியேட்டர் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்னு நினைக்கிறேன். இந்த 3 ஸ்கூல் தான் அப்போ இருந்தது, வேறு ஸ்கூலே கிடையாது. நான் சொல்கிற காலகட்டங்கள் வந்து எப்போன்னா நான் 83rd to 8th முடிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டோம். அப்போது அந்த 77 to 83 அந்த காலகட்டத்தை நான் சொல்கிறேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, எங்கள் வீடு வந்து ஆணைக்கட்டி தெருன்னு ஒரு தெரு, திருவுடல் தெருன்னு ஒரு தெரு சொல்லுவாங்க, அது வந்து கொஞ்சம் பெரிய ரோடு. அதுக்கு பக்கத்தில் ஒரு தெரு வந்து திருவுடல் அது ஆணைக்கட்டி ஸ்ட்ரீட் அப்படிம்பாங்க. அந்த ஆணைக்கட்டி தெருவுக்கு அடுத்தது வந்து நேராக கோயிலோட மதில் சுவரே வந்துடும், கோயிலோட மதில் சுவர் ப்ளஸ் வந்து கோயிலோட தெற்கு வாசல் அது வழியாக வரும். ஸோ அங்கே தான் அது வழியாக நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே நடக்கணும். நாங்கள் ஸ்கூலுக்கு டெய்லி நடந்து தான் போகணும். அந்த வந்து அந்த கோயில் வழியாகவே உள்ளே போய் கோயிலில் வந்து நிறைய காலி இடமா இருக்கும். அது வந்து கோயிலே வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது,
ஒரு காலனி சைஸுக்கு இருக்கும்னு வச்சுக்கிங்களேன். நம்ம இப்போ இங்கெல்லாம் சொல்கிறோம்ல பாரதிதாசன் காலனி, பாரதியார் காலனின்லாம் சொல்கிறோமே, அந்த மாதிரி ஒரு காலனியே குடியிருக்கிற அளவுக்கு பெரிய கோயில் அது. நான் பார்த்ததில் பெரிய கோயில்னு சொன்னால் அந்த ஒரு கோயிலை தான் சொல்லலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலெலாம் பார்த்துருக்கேன், அது கூட இவ்வளோ பெருசெல்லாம் இருக்காது. அது வந்து ரொம்ப பெரிய சைஸு. உள்ள கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா முதல்ல ஒரு முருகர் சன்னதி இருக்கும், பக்கத்தில் ஒரு தெப்பக்குளம் இருக்கும், அதுலேருந்து கொஞ்சம் ஒரு மாடிப்படி ஏறணும், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மாடிப்படி ஏறணும், அப்புறம் மூணாவது ஒரு மாடிப்படி ஏறி உள்ளே போனால் தான் அங்கே அந்த மெயினான அருணாச்சலேஸ்வரர் சன்னதி இருக்கும். அப்போ அந்த கோயிலே வந்து சைஸே ரொம்ப பெருசாக இருக்கும். உள்ளே வந்து அது கிட்டத்தட்ட சொன்னீங்கன்னா ஒரு 5 ஃபுட்பால் கிரவுண்டு சைஸுக்கு இருக்கும்னு சொல்லலாம், அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த கோயில். அப்போதெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த கோயிலை சுற்றி வந்து பெருசான ஆக்டிவிட்டிலாம் எதுவும் இருக்காது. அந்த வருஷம் அந்த கார்த்திகை மாதம் அந்த தீபத்துக்கு வரும்போது மட்டும்தான் ஒரு எக்ஸிபிஷன் போடுவாங்க, புக் ஸ்டால்ஸ் எல்லாம் வரும், நிறைய கமர்ஷியல் ஆக்டிவிட்டி. மறக்காமல் ஒரு 5 நாள் கிருபானந்த வாரியார் வந்து பேசுவார், இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த அதை தாண்டி பார்த்திங்கன்னா மற்ற நேரம் பூரா வந்து ரொம்ப அமைதியான சின்ன ஊராக தான் இருந்தது. ஊர் வந்து நல்லா பெருசாக இருக்கும், ஆனால் பாப்புலேஷன் வந்து ரொம்ப டென்ஸாக இல்லாமல் ரொம்ப ஸ்கேட்டர்டாக தான் இருக்கும். மேபி நான் சின்ன வயசில் பார்த்ததுனால அந்த ரோடெல்லாம் எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுதோ என்னவோ. எப்போதுமே நம்ம சின்ன வயசில் பார்த்த இடத்துக்கு மறுபடி போனோம்னா அப்போல்லாம் ரொம்ப தூரமாக நடந்து போன மாதிரி இருந்துச்சு, இப்போ ரொம்ப பக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா சின்ன வயசில் இருக்கிறது ரொம்ப தூரம் நடந்து போன மாதிரி தோணியிருக்கலாம். இப்போ போய் ரீசெண்டாக நான் போனதில்லை, போகணும்னு ரொம்ப நாளாக ரீசெண்டாக இப்போ நான் சமீப காலத்தில் போயிருக்கேன். ஆனால் அங்கே ரொம்ப நெருக்கடி, நீங்கள் வந்து அந்த கோயிலையே சுற்றி நீங்கள் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட அந்த கோயிலை சுற்றி வர முடியாது, ரொம்ப டென்ஷனாகி நீங்கள் வந்து ஒரு நெருக்கடியான டவுனாக மாறி இருக்கு. இல்லை அதுக்கு காரணம் வந்து பாப்புலேஷனோட எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான், பாப்புலேஷன் பெருசாகிடுச்சு. இப்போ ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம வல்சரவாகத்தில் தேவிக்குப்பம் மெயின் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து 2000 அந்த ரோட்டில் நடந்து போகும்போது, நான் 91 இங்கே வந்துவிட்டேன் சென்னைக்கு, அதுக்கப்புறம் 10 கழித்து நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா, இந்த தேவிக்குப்பம் மெயின் ரோடு லாஸ்ட்டில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வீடு இருந்து அங்கே போவோம், போனால் நடக்கிறோம் போயிட்டே இருக்கும், ஆளே இருக்காது ரோட்டில், ரெண்டு சைடு வயல்லாம் வேறு இருக்கும். இப்போ அந்த மாதிரியாக இருக்குது அந்த ரோடு. இன்னைக்கு ஹைகோர்ட்லேயே கேஸ் போடுறாங்க, மீன் கிரிவலை பாதையில் சுற்றியும் வந்து ஆக்கிரமிப்புகள் நிறையா இருக்குது. ஆமாம், நிறைய பேர் வந்து ஆக்கிரமிப்பு யார் பண்ணுறாங்க, எல்லாம் லோக்கல் ஆளுங்க தான் பண்ணுறாங்க, வெளியூர்லேருந்து வந்தால் ஆக்கிரமிக்க பண்ண போகிறாங்க, தெலுங்கு பேசுகிற ஆளுங்க வராங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. பெரிய அளவில் அதிகமாக இருக்குது இல்லை சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் குடியிருந்தப்பவே எங்கள் பக்கத்து வீட்டிலே ஒரு தெலுங்கு ஃபேமிலி தான் இருந்தாங்க, நாங்கள் குடியிருந்த அந்த வீடே வந்து ஓனரே தெலுங்குக்காரங்க தான், சரியா? அப்போது இவங்கெல்லாம் எந்த காலத்தில் வந்து செட்டில் ஆனாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க பேசுகிற தெலுங்கு வந்து இப்போ இருக்கிற ஆந்திராவில் போய் பேச சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு. இந்த தெலுங்கே வந்து ஒரு மாதிரி மாறி இருக்கும். ஸோ இந்த தெலுங்கு பேசுகிறாங்க, கன்னடம் பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அதை வந்து எந்த கோணத்தில் எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மொழி பேசுகிறாங்க வர, நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ் தேசியம் இல்லை வந்து அந்த மாநிலத்துக்காரங்க வந்து இங்கே வரக்கூடாதா, இது வந்து தேவையில்லாது. ஏன்னா எல்லாருமே ரிஷி சுனக் வந்து இங்கிலாந்தில் பிரதமர் ஆகிட்டாருனா அவனே பற்றியா இந்தியாக்காரர் பிரதமர் ஆகிட்டார் அப்படின்றீங்க. கமலா ஹாரிஸ் எலெக்ஷனில் நிற்கிறாங்கன்னா பற்றியா இந்திய வம்சாவளியிலேயே நாங்கள் அமெரிக்காக்கே போயிட்டோன்றீங்க. இங்கே வேறு எவனாவது வந்துட்டான் அப்படின்னா அவன்ட்டு தையா தக்கான்னு குதிக்கிறீங்க. சோனியா காந்தி வந்து இந்தியரா, அவரை எப்படி நீங்கள் காங்கிரஸ் கட்சி தலைவராக போடுவீங்கன்னு எங்கே கத்துறீங்களே? அப்போது நம்ம பேசுகிறது வந்து நமக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம்ன்ற மாதிரி பேசுகிறது வந்து நேர்மையான பேச்சு கிடையாது முதல்ல. அதுவும் போக இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நீங்கள் எந்த ஊருக்கும் போகலாம், எந்த ஊர்லேயும் போய் இடம் வாங்கலாம், எங்கே வேணாலும் நீங்கள் குடியிருக்கலாம். பெங்களூர் போங்க, எலக்ட்ரானிக் சிட்டியில் குடியிருக்கிறது பூரா நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க. பெங்களூர் கன்னட சிட்டி, கன்னடத்தை சேர்ந்தது, சரியா? ஆனால் அங்கே இருக்க எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்கிறது பூரா யார்? எல்லாம் தமிழ்நாட்டு இன்ஜினியர்ஸ் தான் அங்கே இருக்காங்க. ஸோ இது வந்து தேவையில்லாத பேச்சு. ஆனால் இந்த சாமியார்ன்ற மேட்ரு வந்து அப்போ இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. கிரிவலப்பா சுற்றி ஒரு ஆசிரமம் இருக்கும், ஆசிரமம் போடுறதுங்கிற வேலையெல்லாம் வந்து கூட அங்கிருந்தா ஒன்றும் இல்லை. நீங்கள் மலைக்கு மேலே சும்மா ஏறி போனீங்கனாலே அங்கங்கே எவனா ஒருத்தன் காவியை போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இது இப்போ இல்லை, அப்போ இருந்தே நான் சொல்கிறேன். நாங்கள்லாம் அதை பார்த்துட்டு பயந்தடிச்சு ஓடி வந்துடுவோம், ஐயோ சாமியார் இருக்காரு நம்மளை பிடிச்சிப்பாரு, ஏதாவது மந்திரம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்தடிச்சு ஓடி வருவோம். அந்த மலைக்கு உள்ள ஒரு சின்ன அருவி வேறு உண்டு, அதில் போய் குளிக்கிறதுக்கு போவோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. வீட்டுக்கு தெரியாமல் நைஸாக போய் உள்ளே போய் குளிக்க போகிறதுக்கு போகிறது, போகிற வழியில் பார்த்தோம்னா யாராவது இது மாதிரி சாமியார் இருந்தான்னா குடுகுடுன்னு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துடுவோம். அந்த சாமியாருன்ற மேட்ரு வந்து இப்போ இல்லை, அது அந்த காலத்துலேருந்தே அருணகிரிநாதர் காலத்தில் ஆரம்பிச்சதுன்னு கூட சொல்ல நம்ம சொல்லலாம். திருவண்ணாமலையில் சாமியார்கள் அப்படின்ற ஒரு குரூப் உருவாகிறது, ஃபார்ம் ஆனது அப்படின்னு. சாமியார்கள்னாலே அதில் வந்து எல்லாமே வந்து ஏதாவது ஒரு ஃப்ராடுத்தனம் தான் இருக்கும். சரி சார், இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், திருவண்ணாமலையில் வந்து ஒரு பெண், அவங்க வந்து பெண் சாமியார்னு சொல்லிக்கிறாங்க, அவங்க சொல்கிறதால அவங்க பேசாமல்
என்ன சொல்றது மனநல பாதிக்கப்பட்டவங்க மாதிரி இருக்காங்க. சட்டை அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாமே ஒரு அழுக்கா ரொம்ப நாளாக குளிக்காமல் இருக்க மாதிரி இருக்கு. அவங்க உடம்பு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிட்டே போக முடியாது, துர்நாட்டமாக இருக்கு. அவங்க ஒரு டீ கடைக்கு போகிறாங்க, ஒரு டீ கொடுக்குறாரு டீ கடைக்காரரு, அதை வாங்கி அவங்க பாதி குடிச்சிட்டு அதுக்கு கொஞ்சம் பாதி மேலே ஊற்றுது, பிடிக்க முடியாமல் குடிக்கிறாங்க, அது கீழே போட்டு போகிறாங்க. அதை பின்னாடி ஒரு குரூப் வருது, அதான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு படித்தவங்க மாதிரி இருக்காங்க, அந்த டீயை எடுத்து கையில் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் வந்து அந்த அளவுக்கு நம்ம மக்கள் வந்து ஆர்வமாக இருக்காங்க. திருவண்ணாமலையில் இது மாதிரி உருவாக்கப்பட்ட சாமியார்களில் பெரும்பாலானவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். நம்ம இப்போ இவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களா, விசிறி சாமியார் விசிறி சாமியார்னு ஒருத்தர் சேர்த்துறாரு, அவர் ஆசிரமம் அங்கே ஒரு பெரிய கூட்டம் போயிட்டுருக்குது. அந்த விசிறி சாமியாரை நான் அங்கே ஸ்கூலில் படித்த காலத்தில் நான் நேரில் பார்த்துருக்கேன். அந்த ஆள் யாருன்னா குஜராத் பக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவர், மனநலம் பாதிக்கப்பட்டவருன்றதுனால குடும்பத்தோடு வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அப்போவே பார்த்துருக்கேன். இப்போ தான் அவருக்கு பேர் விசிறி சாமியார், அப்போ அவருக்கு பேர் பிடி சாமியார் இருப்பாங்க. கோயிலில் ஒரு வாரமாக உட்காந்துருப்பார், ஃபுல்லாக கிடச்ச ட்ரெஸ் எல்லாத்தையும் தூக்கி மேலே போட்ட மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்பார். போட்டு வச்சுட்டு தலையில் ஒரு பச்சை கலர் துண்டை கட்டிக்கிட்டு ஒரு பீடி பிடிச்சி உட்காந்துருப்பார். இல்லைன்னா விசிறி வச்சு விசிட்டு உட்காந்துருப்பார். யாரும் ஏதாவது காசு கொடுத்தாங்கன்னா வாங்கிப்பார், சாப்பிட கொடுத்தா வாங்கி சாப்பிடுவார். இல்லைன்னா அது பாட்டுக்கு உட்காந்துருப்பார், இல்லை எங்கேயா போவார் யாரையா கேட்பார் வாங்கி சாப்பிடுவார். இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும் இது. அதே போல் நான் ஸ்கூலில் இருந்து மதியானம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் வாசல்லே ஒருத்தர் உட்காந்துருப்பார். அது எனக்கு அது டெய்லி ஒரு வேலை, உட்காந்துருப்பார் வயசானவர். தம்பி எனக்கு கொஞ்சம் அந்த அங்கே கொண்டு விட்ரு அப்படிம்பார். உடனே கையை பிடிச்சி என் கையை பிடிச்சிக்கிட்டே நடந்து வருவார். கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஒரு இடம் மண் தரையாக இருக்கும், அங்கே போய் உட்காந்து யூரின் போவார். போயிட்டு கொண்டு கூட்டு போய் இன்னொரு கோபுரத்து வாசலில் குட்ட விட்டோம்னா அந்த கோபுரத்து வாசலில் உட்காந்துருப்பார். அப்புறம் யார் திருப்பி கொண்டு வந்து இங்கே வருவாங்கன்னு தெரியாது. இது மாதிரி கவனிக்கப்படாத மக்களாக நிறைய பேர் அங்கே திருவண்ணாமலையில் நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒருத்தர் தான் விசிறி சாமியார், ரமண மகரிஷி எல்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அதில் ரமணர்னே அவர் ரொம்ப ஸ்பெஷல் அப்படி இப்படிலாம் கிடையாது. எல்லாருமே சும்மா அங்கே உட்காந்துருந்தவங்க. அந்த ஆளை வச்சு ஏதாவது காசு பண்ணிடலான்னு எவன் ஐடியா பண்ணானோ அவன் ஒரு ஆசிரமத்தை திறந்துடுறது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆசிரமங்கள் பூரா பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு பெரிய பணக்காரனோட இல்லை ஒரு பெரிய ட்ரக் கார்ட்டல் இந்த மாதிரி ஆட்களோட கருப்பு பணமாக தான் இருக்கும். சரிங்களா, கருப்பு பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1 கோடி ரூபா உங்கள் கையில் கொடுத்துட்றேன், என்ன பண்ணுவீங்க? கேஷாக கொடுத்துறேன், என்ன பண்ணுவீங்க? வீடு வாங்கலாம், பங்களா வாங்கலாம், ஏதாச்சும் வீடு கார் வாங்குறது இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? கார் கார் ஷோரூம் போனீங்கன்னா சார் பேன் நம்பர் கொடுங்கம்மா, பைக் வாங்க போனீங்கனாலே பேன் நம்பர் கொடுங்கம்மா. 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் என்ன கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் கேஷை வாங்கிப்பான், பேன் நம்பர் கொடுத்துட்டு போயிடுங்கம்மா. நீங்கள் போனோடனே முதல் வேலையாக பேன் நம்பரை ஐடி காமிச்சிடுவான், ஐடிக்காரன் வந்து கேட்பான் எப்படி ஏது காசு உண்டே அப்படின்னு கேட்பான். அப்போ நீங்கள் சம்பாதிச்சா மட்டும்தான் செலவு பண்ண முடியும், சம்பாதிக்காமல் செலவு பண்ணோன்னா வழி இருக்கும். அதெல்லாம் திருட்டுத்தனமான வழியாக தான் இருக்குமே தவிர நேர்மையாக நீங்கள் செய்ய முடியாது. அப்போ இந்த மாதிரி பிளாக் மணியை பூரா மாற்ற ஒயிட் மணியாக மாற்றக்கூடிய ஒரு மணி லாண்ட்ரிங் ஏஜென்ட்டாக தான் இந்த ஆசிரமங்கள்லாம் செயல்படுது. ஆசிரமத்துக்கு இவ்வளோ பக்தர்கள் வராங்களே சார், அவங்க காசு கொடுத்துருப்பாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. பக்தர்களே இங்கே வந்தால் நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தான் வர்றான். அப்போ அவனுக்கு எப்படி ஆசிரமத்தில் அவன் எப்படி ஆசிரமத்துக்கு காசு கொடுப்பான் திரள் நிதி கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட ஏது காசு? சரி, இதெல்லாம் பின்புலத்தில் வேறு யாரோ ஒருத்தரோட ட்ரக் ஆர்டல் மணி மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த பிரேக்கிங் பேடுன்னு ஒரு சீரியஸ் வந்து பார்த்துருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா கார் வாஷ் கம்பெனின்னு ஒன்று போடுவாங்க. ஏன்னா காரு கணக்கு காட்ட வேணாம், நீங்கள் கணக்கு காட்டவும் முடியாது, சர்வீஸ் தான். சரியா, நான் வேறு ஒரு சேனலில் பேசும்போது அந்த பேரை சொல்லலைன்றது ஒரு பெரிய குத்தமாக சொல்லிட்டாங்க. நான் ஏதோ பிரேக்கிங் பேடுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க, அதை சொல்லலைன்றது ஒரு குத்தம்னு பேசிட்டாங்க. இவர் பிரேக்கிங் பேடு பார்த்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்னென்னா அங்கே வந்து அங்கேயும் இதே மாதிரி தான் ட்ரக் ஆர்டல் மணியை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அவனுங்க மாடர்ன் ஃபார்மேட்டுக்கு போயிட்டாங்க, நம்ம ஆளுங்க ஆன்மீக ஃபார்மேட்டுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி வச்சு ஏன்னா ஆசிரமத்துக்கு போயிட்டீங்கன்னா கேட்டால் ஒன்றும் பதில் சொல்லுவாங்க, எல்லாம் பக்தர்கள் கொடுத்த பணங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுவும் போக நிறைய திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அந்த கோயிலை மையப்படுத்தி தான் அந்த சுற்றி நடக்கிற வியாபாரம், கோயில் தான் அந்த கோயில் தான் மொத்த ஊரே. கோயிலை சுற்றி ஒரு ரதவீதி, அந்த ரதவீதிக்கு பேக் சைடு வடக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மலை வந்துடும், உடனே மலை வந்துடுது. மற்ற ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கோயில் நடுவில் இருக்கும், சுற்றி 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 மதுரை மாதிரி வீதிகள் சுற்றி சுற்றி வரும். திருவண்ணாமலையில் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா அது கோயிலோட வடக்கு பகுதியில் அந்த ஒரே ஒரு வடக்கு ரதவீதி தான். அந்த வடக்கிறது இது முடிகிற இடத்துலையே அப்படியே நேராக மலையே வந்துடும். அப்போ அந்த மலையை தாண்டி போக முடியாது, மலையை தாண்டி அந்த பக்கம் ஒரு சின்ன ஊர் ஒன்று இருந்தது அப்போது. இப்போ அது இன்னும் பெருசாக டெவலப் ஆகிருக்கும். அதை சுற்றி போகிற அந்த கிரிவல பாதையிலலாம் அந்த காலத்தில் ஆளே இருக்காது, இப்போல்லாம் ஃபுல் டிராஃபிக்காக இருக்குன்றாங்க. சரியா, அப்போ வந்து அந்த பௌர்ணமிக்கு மட்டும் எல்லோரும் நான் கிரிவலம் போகிறேன்ட்டு காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு கிளம்பி போவாங்க. அந்த டைம் மட்டும் தான் கூட்டம் இருக்கும், மற்ற நேரத்துலலாம் அந்த ரோட்டுக்கு உள்ளலாம் யாரும் போகவே மாட்டாங்க. அதுவும் இந்த ரமண மகரிஷி ஆசிரமெலாம் இருக்குல்ல, அதில் அதை தாண்டி ஒரு 10 நிமிஷம் நடந்தீங்கன்னா ஈ காக்கா இருக்காது,
இப்போ வந்து ஃபுல் டிராஃபிக் ஆகியாச்சு. அந்த கோயிலுக்கு அப்படியே எல்லாம் கிழக்கு பக்கத்தில் தான் அந்த நகரமே, சரிங்களா? கோயிலோட மேற்கு பகுதியில் மலை இருக்குது, வடக்கு தெற்கு கிழக்கு பகுதியில் மட்டும்தான் நிறைய இருக்கும். அதுலேயும் தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய வயல்களாக தான் அந்த காலத்தில் இருக்கும். இப்போ அங்கேயும் டவுன்ஷிப் வந்துருக்கும், டவுன்ஷிப் மாதிரி வந்துச்சு. அப்புறம் வந்து ஹோட்டல்ஸ், ரூம்ஸ், ஏன்னா மக்கள் தொகை பெருக பெருக பெருக, அதுவும் போக அந்த கோயில் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறும்போது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஜாஸ்தியாக தான் ஆகும். அந்த ஆக்டிவிட்டி கோயிலை சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டின்றதுனால ஆசிரமங்களும் ஈஸியாக டெவலப் ஆகிடுது, ஈஸியாக டெவலப் பண்ணி விட்டுறாங்க. பண்ணும்போது இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ஒரு இடத்த ஆசிரமம் சாமின்ற பேரில் என்கரேஜ் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் வந்து அங்கே என்ன கை வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம கிண்டியிலேருந்து வந்தீங்கன்னு வச்சிங்களேன், கத்திப்பாரா பிரிட்ஜை தாண்டினோடனே இன்னொரு பிரிட்ஜு ஒன்று வரும், அந்த அடையார் ரிவர் மேலே ஒரு பிரிட்ஜு வரும். அந்த பிரிட்ஜு இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா காசி தேட்டர்ன்னு ஒரு தேட்டர் இருக்கும். அந்த கார்னரில் கோயில் இருக்கு, அது கோயிலாக இப்போ இருக்குது, அது அவ்வளோ பெருசாக கட்டிட்டாங்க. நான் பார்த்தது வந்து இந்த செவுத்து முனையில் ஒரு சின்ன பிள்ளையார் வச்சுருந்தாங்க. இப்போது அந்த ஏரியாவில் இருக்கிற ரோடையே ஒரு முக்காவாசி என்கரோச் பண்ணி ஒரு பெரிய கோயிலாக கட்டிட்டாங்க. இதை விட காமெடி என்னென்னா, நாங்கள் இருக்கக்கூடிய பாரதிதாசன் காலனின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து கோயில் ஒன்று இருந்த ஒரு இண்டோர் ஸ்டேடியம் ஒன்று இருந்தது. இண்டோர் ஸ்டேடியம்னா கார்பரேஷனோடது, பசங்கள் வந்து உள்ளே போய் பேட்மிண்டன் விளையாடலாம். ஏன்னா பேட்மிண்டன் நீங்கள் வந்து வெளியே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டோர்னமெண்ட்டில் போய் விளையாட முடியாது, ஏன்னா காற்று ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்காக பாரதிதாசன் காலனிக்கு கார்பரேஷன்லேருந்து ஒரு இண்டோர் ஸ்டேடியம் மாதிரி ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க. பசங்க வந்து பேட்மிண்டன்லாம் விளையாடி பழகட்டும் அப்படின்னு. எந்த பசங்க? இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பக்தி இல்லாதவர்கள், எல்லாரோட பிள்ளைங்களும் அங்கே விளையாடுறதுக்கு தான் கட்டி வச்சுருக்காங்க கார்பரேஷன்லேருந்து. இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு புவனேஸ்வரம்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் பேரை சொல்லி 2011 அம்மா ஜெயிச்ச உடனே என்ன பண்ணாங்க, ஆக்கரை ஃபுல்லாக ஷெட்டு போட்டு அடித்து கேட்டெல்லாம் போட்டு பூட்டிட்டாங்க. பூட்டிட்டு மாதம் 15 நாள் காதி கிராஃப்ட்டுக்கு வாடகை விட்டுட்டு இருந்தாங்க. 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வர 15 நாள் காதி கிராஃப்ட்லேருந்து எக்ஸிபிஷன் மாதிரி போட்டு 15 நாள் அவன் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பான். மக்கள் என்ன நினச்சிக்க, காதி கிராஃப்ட் கவர்மெண்ட் இதுன்னு நினச்சிக்கிறாங்க. அது ஒரு தனி கம்பெனி, அது அந்த கம்பெனிக்கு இந்த கோயில் பேரை சொல்லி இவனுங்க வாடகைக்கு விட்டு வேற ஒரு குரூப் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இது எப்போ வர இருந்ததுன்னா 2023 வர இருந்தது. 2023 தொடக்கத்தில் தான் நம்ம சேகர் பாபு வந்து அங்கங்கே அறநிலையத்துறை இதெல்லாம் மீட்கும் போது நான் ஒரு சேனலில் பேசினேன், அதெல்லாம் மீட்கிறதெல்லாம் பண்ணுறீங்க, இது மாதிரி கார்பரேஷன் பார்க் ஒன்று இருக்குது அதை முதல்ல மீட்டு கொடுங்க அப்படின்னு பேசியிருந்தா 2ஆம் நாள் வந்து உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. ஆக்ஷன் எடுத்து அதுக்கு கார்பரேஷன்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த பூட்டை கழட்டிட்டு வேறு பூட்டை போட்டு இது கார்பரேஷன் இடம், யாருக்கும் சொந்தம் இல்லை அப்படின்னு போர்டை மட்டும் வச்சு போயிட்டாங்க. அது பசங்க விளையாடுறதுக்கு திறந்து விட்டுருந்தாங்கன்னா பசங்களுக்காவது யூஸ் ஆகும், அது அதோட பர்பஸே இப்போ போச்சுன்னு வைங்களா. ஸோ இப்போ நீங்கள் மதத்தை சொல்லி ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் கவர்மெண்ட் கை வைக்கிறதுக்கு பயப்படுது. ஸோ இது வந்து இதை வசதி பெரிய கோயிலாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல நிறைய விஷயங்களே நடக்கும். ஆமாம், அதை தாண்டி இந்த ஸ்பெஷல் தரிசனம்னு ஒன்று இருக்குல்ல சார், இப்போ அதுலேயுமே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா அறநிலைத்துறை சார்பில் ஒரு கோயில் இருக்கும்போது நார்மல் பொது தரிசனம் ஒன்று இருக்கும், இப்போ 100 ரூபா 100 ரூபா கட்டினீங்கன்னா டோக்கன் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு தரிசனம் இருக்கும். ஆனால் இப்போ திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இப்போ ஆந்திராவிலேருந்து ஒரு விஇபி வராரு, கர்நாடகாவிலேருந்து ஒரு விஇபி வராரு, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு விஇபி போகிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு தொகை கொடுத்தா டைரெக்டாக கோயிலையும் இந்த பார்ப்பனர்கள் செய்யக்கூடிய ஃப்ராடு தானே அது. நீங்கள் திருச்செந்தூர்லேயே போய் பாருங்கள், இங்கேயாவது ஆந்திராக்காரன் வரான், கர்நாடகா வரான்னு சொல்லுங்கள், திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் பாருங்கள், இதுக்கே ஒரு குரூப் வெளியே சுற்றிட்டே இருப்பான். டிக்கெட் வாங்காதீங்க, என் கூட வாங்க, நான் கூட்டு போகிறேன். காசு கொடுத்தோம்னா அதோட கொஞ்சம் ஆமாம் கொடுத்தோம்னா அவ்வளோ டேரெக்டாக கொண்டு போய் சாமி எப்படி கூப்பிட்டு போவீங்கன்னா ரிவர்ஸாக கூப்பிட்டு போவீங்க. நம்மள்கிட்ட சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க, கோயிலை வளம் வர வேண்டும் அப்படிம்பாங்க. இவன் நம்மளை கூப்பிட்டு போகும்போது எப்படி கூட்டு போவான், இடம் கூப்பிட்டு போவான், இந்த பக்கமாக கூப்பிட்டு போய் உள்ளே கொண்டு போய் விடுவான். அப்படி போய் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? சுகி சிவம் அதுதான் சொல்லுவார், அது என்ன முருகனை தைப்பூச தன்னிக்கே தான் போய் பார்க்கணுமா, மறுநாள் போய் பார்த்தா ஒத்துக்க மாட்டார் அவர் அப்படின்னு அவர் தான் கேட்பார். இது வந்து நம்மளுடைய பக்தின்ற பேரில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை பயன்படுத்தி கொள்ளும் கூட்டம் தான் இந்த பார்ப்பன கூட்டம். அந்த பார்ப்பன கூட்டம் தொடர்ச்சியாக தங்களது வருமானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இப்படி பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான் அறநிலையத்துறையை வெளியே போக சொல்லு, அறநிலையத்துறையை வெளியே போக சொல்லுன்றாங்க. ஏன்னா அறநிலையத்துறை கணக்கு எடுக்குது எவ்வளோ வருமானம் வருதுன்னு பார்க்குது. பல காலமாக சிதம்பரம் கோயிலில் வந்து வெறும் 3 லட்சம் 4 லட்சம் தான் வசூல்னு உண்டியல் வசூல் சொல்லிட்டு இருந்தாங்க. நடுவில் 1 வருஷமோ 1.5 வருஷம் அறநிலையத்துறை கண்ட்ரோலுக்கு வரும்போது அப்போ மட்டும் வசூல் வந்து கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா வந்திருக்கு உண்டியல் வசூல். அப்போ எவ்வளோ காலமாக இந்த 3 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தானே பார்க்கணும். சிதம்பரம் கோயில் ஒன்று தான் சரியாக நேரடி சாட்சி. கோயில் அவன்கிட்ட கொடுத்தா அவனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, கோயிலுக்கு வர பக்தரை பிடிச்சி அடிக்கிறது, பொம்பளைங்களை பிடிச்சி அடிக்கிறது, எத்தனை வேலை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆன்மீகம் சார்ந்து போகும்போது நம்ம சொல்கிறது என்ன சொல்கிறோம்னா, உங்கள் பக்தி இருக்கட்டும், பக்தியை வீட்டில் வச்சிங்க. அந்த கோயிலுக்கு தான் போனால் ஸ்பெஷல், இந்த கோயிலுக்கு போனால் தான் ஸ்பெஷல் அப்படின்னா அது என்ன, ஸ்டார் ஹோட்டலா? இந்த ஹோட்டலில் மட்டும்தான் சிக்கன் 65 நல்லாயிருக்கும், அந்த ஹோட்டலில் தான் சில்லி சிக்கன் நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்கு
கோயில் தானே, நீங்கள் தானே சொல்கிறீங்க கடவுள் நீக்கமராக எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காருன்னு. அப்புறம் திருவண்ணாமலையில் மட்டும் ஸ்பெஷலாக நிறைஞ்சிருக்காரு. இப்போ பௌர்ணமி வரப்போது பஸ்ஸு நீங்கள் வந்து கிளாம்பாக்கத்துலேருந்து என்ன தான் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் பஸ்ஸு இதெல்லாம் விட்டாலுமே உங்களுக்கு வந்து திருவண்ணாமலை நீங்கள் நான் உள்ளூர்காரனாக இருந்தால் கூட என் வீடு பக்கத்து கோயில் பக்கத்தில் வீடு இருக்குன்னா கூட அவனாலே அவன் வீட்டுக்கு போக முடியாது. ஆமாம், அந்த நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. ஆமாம், அது அப்போல்லாம் அந்த கார்த்திகை தீபத்து டைமில் கூட்டம் ஃபுல்லாக வரும். அப்போ அவ்வளோ கூட்டம் வரும்போது கழிப்பிடங்கள் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால என்ன ஆகுனா காலரா வந்துடும். இன்னைக்கு வரைக்குமே அந்த வசதி இருக்கு இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோயிலை சுத்தி வரும்போது துர்நாற்றம் ஏன்னா எல்லாமே ஓப்பன் பிளேஸ்லயே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதாவது உலகத்திலேயே கழிப்பறை இல்லாத ஒரே இடம் அது கோயில் வந்து இந்து கோயில்கள் மட்டும்தான். கேட்டா அது கோயிலில் கழிப்பறை எப்படி வைக்கிறது? புனிதம் இப்போ கூட கன்னியாகுமரி பக்கத்தில் சொல்லிட்டு இருந்தாங்களே, பக்கத்தில் குப்பைத்தொட்டி வச்சிருக்காங்க, அது வச்சிருக்காங்க, இது வச்சிருக்காங்கன்னு. கழிப்பறை என்பது மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்று. அந்த கழிப்பறைகள் வந்த பிறகும் நாம் செருப்பு போட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வாந்தி பேதின்ற ஒரு விஷயமே இல்லாமல் போச்சு. அதுக்கு முன்னாடிலாம் வாந்தி பேதியில் சேர்த்து போயிட்டான், வாந்தி பேதியில் சேர்த்து போயிட்டாம்பாங்க. நாங்கள்லாம் அந்த கார்த்திகை தீபம் வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து எல்லாருக்கும் காலரா தடுப்பூசி போட்டு போவாங்க. அந்த காலரா தடுப்பூசி போட்டாங்கன்னா மூணு நாள் கை வீங்கிரும். எல்லாரும் அதை ஒரு சாக வச்சுட்டு வீங்கினாலும் சரி வீங்கினாலும் சரி மூணு நாள் லீவ் போட்டுருவாங்க. இப்படிலாம் நாங்கள் ஓடி இன்னமும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ என்னதான் அந்த கோயில் நிர்வாகத்தை இருக்கிறவங்க அதை பற்றி யோசிக்கிறாங்க. நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு போங்க, சர்ச்சில் உள்ள டாய்லெட் இருக்கு. மசூதிக்கு போங்க, மசூதிலையும் டாய்லெட் இருக்கு. டாய்லெட் இல்லாத ஒரே ஒரு வழிபாட்டு இடம்னு சொன்னீங்கன்னா அது கோயில் மட்டும்தான் இருக்கு. அந்த அடிப்படை சிந்தனையே நமக்கு இன்னும் உங்களுக்கு வரலையே. இவங்க பக்தி வச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் திருப்பதியிலேயாவது பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருக்கு. கோயிலுக்குள்ளேன்னு இல்லை, அந்த கோயிலை சுற்றி சுற்றி பல இடங்களில் டாய்லெட் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் மெயின்டைன்டு பப்ளிக் டாய்லெட் அதுதான். நான் பார்த்ததுலேயே த பெஸ்ட் மெயின்டைன்டு பப்ளிக் டாய்லெட் திருப்பதியில் இருக்கிற டாய்லெட்ஸ். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க எல்லா இடத்தையும், எல்லா டாய்லெட்ஸையும் க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி அதை இடத்த பெஸ்ட்டாக அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் எல்லா கோயில்லையும் பண்ணுங்கள். பக்தர்களுக்கு நீங்கள் பக்தியை கொடுக்கறது, பிரசாதம் கொடுக்கறதுலாம் அப்புறம், பிரசாதத்தை தின்னதுக்கப்புறம் ஒரு இடம் வேணுமே, அதை முதல்ல ரெடி பண்ணுங்க. மக்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா பக்தியை வந்து மனசில் வச்சுக்கோங்க. மனசில் இருக்கிறது தான் பக்தி. அதை வந்து பட்டையை போட்டு கொட்டையை போட்டு ஊர் ஊராக போய் பண்ணுறதுக்கெல்லாம் பேர் பக்தி கிடையாது, அது வந்து டூரு. சரியா, நீங்கள் டூர் போகிறதுக்கு பக்தின்னு ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு போகிறீங்களே. அப்படி போகும்போது உங்கள் பக்தியை காமிச்சு அவன் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட ஏமாத்துறதுக்கு ஆட்டையை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி பக்தி வந்து மனசுக்குள்ளேயே இருந்தால் போதும், அது வந்து வெறியாவோ இல்லை வந்து நான் போய் சொன்ன மாதிரி இந்த பௌர்ணமிக்கு போய் நான் கிரிவலம் கண்டிப்பாக போயே ஆகணும், இல்லை தைப்பூசத்தை வந்து முருகன் கோயிலுக்கு போய் அன்றைக்கி தான் வேண்டும்னு சொல்கிறத தாண்டி மக்கள் வந்து இந்த மாதிரி யோசிக்கலாம். இல்லை, இல்லை சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லட்டுமா, உங்கள் மத நம்பிக்கையும் பக்தியும் அப்படின்றது உங்கள் ஜட்டி மாதிரி. அது நீங்கள் பச்சை கலர் ஜட்டியாக இருக்கலாம், வெள்ளை கலர் ஜட்டியாக இருக்கலாம், மஞ்சள் கலர் ஜட்டியாக இருக்கலாம், எந்த கலர் ஜட்டியாக வேணால் இருக்கலாம். ஆனால் அதை பேண்ட்டுக்குள்ளே போடுங்க. பேண்ட்டுக்கு வெளியே போட்டிங்கன்னா அசிங்கமாக இருக்கும். பேண்ட்டுக்கு வெளியே ஜட்டியை போட்டு போவீங்களா? அப்படி போனீங்கன்னா அதான் மத வெறின்றது, அசிங்கமாக இருக்கும். நீங்கள் ஜட்டியே போடாமல் கூட போங்க, நாத்திகராக அது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜட்டி போட்டிருக்கீங்களா போடலையான்றது பிரச்சனை இல்லை, எந்த கலர் ஜட்டி போடுறீங்கன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அது பேண்ட்டுக்குள்ளே இருக்கிறவரை பொதுமக்களுக்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது. இல்லைனா உங்களை பார்த்து பைத்தியகாரம் மாதிரி சிரிப்பாங்க எல்லாரும். அதுதான் நம்ம பக்தியை குறித்த என்னுடைய பார்வை. கண்டிப்பாக சரி, சமமாக நேரம் ஒதுக்கி பல தகவலை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. பேன் அமெரிக்கா ஷர்ட்ஸ், ட்ரௌசர்ஸ், ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ், பிரீமியம் மென்ஸ் வேர். ப்ளூ ஹில் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டர் ஆப் வெற்றி நடை போடுகிறது.